ஜோதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். ஸ்ரீ கால பைரவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம், அதிலும் குறிப்பாக கால் பெருவிரல் ரேகை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பைரவா பீடம் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள். வாங்க நேயர்களே, சுவாமிஜியை சந்திக்கலாம். வணக்கம் சுவாமிஜி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமஹ. பைரவா, வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சுவர்ணாகர்ஷண பைரவாய நமஹ. பைரவருடைய ஆசீர்வாதம். சுவாமிஜி, நீங்க சொல்லும் போது அழகா வாழ்க்கை பசுமையாகட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனா நாங்க எல்லாரும் டெய்லி படுற பாடு எங்களுக்கு தான் சுவாமிஜி தெரியும். எதை எடுத்தாலும் பிரச்சனை சிக்கல் அப்படின்னு ஓடிட்டே இருக்கு. இதற்கான தீர்வை உங்களுடைய கால் பெருவிரல் ரேகை அளிக்குமா? இல்லை, எல்லாத்துக்கும் ஜோதிடங்கிறதே வந்து ஒரு கலை தான். அந்த கலையை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கறதான் ஜோதிடம். எப்படி கைரேக பார்த்துட்டு இருக்காங்க ஒரு சில பேர், ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஜாதகம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. நான் பார்க்கறது பொறுத்த வரைக்கும் இந்த கால் பெருவல் ரேகை. இதை எடுத்து பல வருடங்களாக ரிசர்ச் பண்ணினேன். இந்த கால் ரேகையை வச்சுன்னா எல்லாத்துக்குன்னு சொல்கிற விஷயம் ஒரே ஒரு பாயிண்ட் தான், உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க அப்படிங்கிறது. சொல்யூஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது இயற்கதா மனிதர்களுக்கு, எல்லாத்துக்கும் எல்லா ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தான் ரொம்ப முக்கியம். அந்த தீர்வுங்கிறது தான் இந்த ரேகை பார்த்தோம்னா என்ன ப்ளஸ் மைனஸுங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கு பைரவருடைய அருளால் என்ன தீர்வு கொடுக்கணுமோ அதை தீர்வு கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சமஜி. இப்போ வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடிய ரேகை இருக்கா? அமைப்பு, அதாவது அமைப்புங்கிறது தான் நம்ம, அதாவது உள்ளே வரக்கூடிய கோடுகள் தான் பலன்கள். முகங்கிறது அமைப்பு. இவங்க பிறந்ததுலேருந்து இவங்களுடைய அமைப்பு இப்படி இருப்பாங்க, இப்படித்தான் குணாதிசயங்கள் இருக்குங்கிறது அந்த முகன் சொல்கிறதையும். கோடுகள் தான் பலன். 240 வகையான கோடுகள் உள்ளே இருக்குது. இந்த கால் ரேகைங்கிறது ஒரு காயின் என்ன அகலம் இருக்குமோ அந்த அகலத்தில் தான் அந்த கால் பெருவல் இருக்கும். அதுக்குள்ளே 240 வகையான கோடுகள் இருக்கும். ஒரு மனிதர்களுக்கு 60 to 70 கோடுகள் அதில் உள்ளே வரும். அந்த 60 to 70 கோடுகள் மாறுபட்டு வரும். அப்போது ஒவ்வொருத்தருடைய பலன்கள் நிலைகள் மாறும். இப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு இருக்காது, எனக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு இருக்காது, அந்த மாதிரி மாறுபட்டு வரும்போது அந்த கோடுகள்லேயே இந்த பிரச்சனை தான் உங்களுக்கு அப்படிங்கிறது கரெக்டாக அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். அப்போ அந்த பிரச்சனைகள் சொல்கிற போது அந்த கோடுகளுடைய கணக்கு தான், அந்த கோடுகள் கால்குலேட் பண்ணுறதுமே பலன். இந்த ரெண்டு விஷயங்கள் அது சரிவர செய்ய முடியும், சொல்ல முடியும். ஓகே சுவாமிஜி, நீங்கள் பேசும்போது முகங்கள் அப்படின்னு சொன்னீங்க, அந்த முகங்கள் குறித்து எங்களுக்காக சொல்லுங்கள் சுவாமிஜி. முகங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். முகம்தான் எடுத்த உடனே நான் கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த ரேகை பார்த்தோன்னே முகம் சொல்லுவேன், கஜ முகம்னு சொல்லுவேன். கஜ முகங்கிறது ரொம்ப யோகக்கார முகம்னு சொல்லுவாங்க. அதாவது சினிமாவில் அரசியலில் இதெல்லாம் வந்து ரொம்ப பேசப்படக்கூடிய மனிதர்களாக வரக்கூடியது அந்த கஜ முக யோகம் இருந்தால் தான் நடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வில்லு முகம், கோ முகம், கருட முகம், இந்த மாதிரி முகங்கள் பார்த்திங்கன்னா 12 வகையான முகங்கள் இருக்குது. நாக முகம் இருந்துச்சு அப்படின்னா உடல் வியாதி, தீராத வியாதி இருந்துக்கிட்டே இருக்குது, அது விசத்தன்மைன்னு சொல்கிறோம். அதுபோல் ஒவ்வொரு முகத்துக்கு ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மை பொறுத்து தான் அவங்களுடைய அமைப்பும் அவங்களுடைய நிலையும், அவங்க என்ன நிலையில் இப்போ இருந்துகிட்டு இருக்காங்க, எந்த மாதிரி சில சூழ்நிலைகளில் தள்ளப்பட்டு இருக்கு அப்படிங்கிறது முகத்தை அமைப்பு. கோடுகள் பலன். இன்றைக்கி கரண்டில் இப்போ வந்து தராதரம் எப்படி இருக்குது? தராதரம் மீன்ஸ் நான் சொல்கிறது, அவங்க வந்து ஆக்டிவாக இருக்காங்களா, அல்லது குழப்பத்தில் இருக்காங்களா, அல்லது வந்து உடல் வியாதியில் இருக்காங்களா, தொழில் சரியாக போகலையா, குடும்ப பிரச்சனையாங்கிறது உள்ளே வரக்கூடிய கோடுகள் தான் கணக்கிடுறோம். அந்த கோடுகளை கணக்கிடுற போது சரி வர இது நடந்துச்சான்னு நான் எப்போவுமே என் முன்னாடி வந்து உட்கார்ற போது எல்லாத்தையும் சொல்கிறது வந்து உங்களை பற்றி நீங்கள் சொல்லாதீங்க, உங்கள் ரேகையை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க, நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அப்படித்தான் எல்லாத்துக்கும் சொல்கிறது. அப்போ நம்ம சொல்கிற விஷயம் சரியாக இருக்கிற போது பாயிண்ட் தான் நான் பேசுவேன். அந்த பாயிண்ட்ஸுங்கிறது எஸ் நோ, ஆமாம் இல்லைங்கிறத மட்டும் பதில் கொடுத்துருங்க. நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த பைரவுடைய அருள் ஆசீர்வாதம் இதுதான். இந்த முகம் கோடுகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் லைஃப்பையும் நிர்ணயிக்கக்கூடியது. இந்த கோடுகள் பலன், முகங்கிறது அமைப்பு. இந்த ரெண்டு விஷயம் சரிவர கணித்தோம்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் வெளியில் வர முடியும், எவ்வளோ பெரிய நெகட்டிவாக இருந்தாலும் உங்களை பாசிட்டிவாக முடியும் இந்த கால் பெருவல் ரேகை. பொதுவாக சொல்வாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஆனால் கால் பெருவிரலில் இருக்கக்கூடிய முகங்கள் அழகாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையே செழிக்கும் அப்படின்னு சொன்னீங்க சுவாமிஜி. இப்போ கால் பெருவிரலில் இருக்கக்கூடிய அந்த முகத்தின் அமைப்பு சரியாக இல்லை ஒரு நபருக்குனாக்க அந்த பிரச்சனையை உங்களுக்கு சல்யூஷன் கொடுக்க முடியும்? இல்லை, முகம் சரியாக இருக்குது சரியாக இல்லைங்கிறது யாராலையும் முகத்தை மாற்றவே முடியாது. அது பிறப்பு டு இறப்பு வரைக்கும் அது 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 அமைப்பு, அதுதான். நீங்கள் சரண்யா அப்படின்னா இப்படி தான் இருப்பீங்கிற முகம், அதாவது உங்களுடைய உடம்பு மெலிஞ்சு போடலாம் அல்லது வெயிட் போடலாம், இது வந்து முகம் வந்து பெருசாகல சின்னதில்ல, அது மாதிரி முகத்தினுடைய அமைப்பு வந்து இவ்வளோ தான். அதில் வந்து பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் கோடுகள் தான் பலன்.
மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கோடுகளில் தான் வந்து பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது. நெகட்டிவ் பாசிட்டிவ் அதில் தான் நம்ம எடுக்கிறோம். அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ்க்கு அந்த கோடுகள் தான் நம்ம பலன். அந்த பலனுக்கு நெகட்டிவ் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கு என்ன வழி? அதுதான் பிரார்த்தனை, அதுதான் பைரவர். அவ்வளோதான். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சாமிஜி. இப்போ வீடு அப்படிங்கிறது ஒரு அழகான பூந்தோட்டம் மாதிரி, அங்கே இருக்கக்கூடிய கணவன் மனைவி இருவருக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பிரச்சனைகள் தினம் தினம் வந்துட்டே இருக்கு சுவாமிஜி. இதற்கான தீர்வுகளை கொடுக்க இயலுமா? பிரச்சனைகள்ங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் இருக்குங்க, யாருக்குமே பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயங்கள் நம்ம யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அது சின்ன விஷயம், அதாவது ஒரு ஆணுக்கு பிடித்திருக்க விஷயம் பெண்ணுக்கு மனைவிக்கு பிடிக்காமல் போகலாம், அல்லது ஒரு ஆண் சொல்கிறது பெண் கேட்காமல் மனைவி கேட்காமல் போகலாம், மனைவி சொல்கிறது ஒரு கணவன் கேட்காமல் போகலாம். அது வேறு, அது பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை. மேஜராக அதாவது குடும்பத்தை தாக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். சின்ன சின்ன விஷயங்கள், சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தலைவலி வந்தால் கூட அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தாங்க மாட்டாங்க, ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது அவங்களுடைய உடம்பு கண்டிஷன் நெகட்டிவ் ஆகிட்டாவே உடம்பு கண்டிஷன் ஒரு சின்ன ஒரு தலைவலிக்கு அவங்க தாங்காமல் கத்துறது எத்தனையோ பேர் உண்டு. இதுக்கு வந்து நம்ம நெகட்டிவாக நம்ம நினைக்கக்கூடாது. அது வந்து தலைவலி பெயின்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஹவர்ஸ் இருக்கக்கூடியது. அது நம்ம ரெஸ்ட் எடுத்தோம் தூங்கினா போயிடும். இப்போது பிரச்சனைகள் வருது, ஏன் வருதுங்கிற தீராத டெய்லியும் பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். வாரத்தில் எல்லா வீட்லேயும் இன்றைக்கி 2-3 நாள் பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் நெகட்டிவ் எல்லாத்துக்கும் இது மெயின் காரணம். குடும்பத்துக்குள்ளே ரொம்ப நான் முக்கியமாக எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறது, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நம்ம விட்டு கொடுத்து போகக்கூடிய மனநிலை உருவாக்கிக்கணும். பிரச்சனைகளில் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தியும் மனசையும் உருவாக்கிக்கணுங்கிறத எல்லாத்துக்கும் நான் முன் வைக்கிறது. ஜோதிடங்கிறது ப்ராக்டிக்கலாக வழிகாட்டி ஜோதிடம், பாசிட்டிவ் நெகட்டிவ் அனலைஸ் பண்ணி ரொம்ப மேஜராக. இப்போ நீங்கள் அதாவது புண், ஒரு சின்ன ஒரு உடம்புல ஒரு சின்ன புண் வரது இயற்கைங்க, அது பெருசாகி பாதிப்பாயிடுதாங்கிறத ஆன்மீக ஜோதிடம். அது ஆகாமல் நம்ம தடுக்கக்கூடியதான் அந்த இது சக்தி. இப்போ இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைங்கிறது தீராத, அதாவது நெகட்டிவ், அதாவது ரெண்டு பேரும் பேசி மாதக்கணக்கில் பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருக்காங்க, அதுதான் நம்ம பிரச்சனையை எடுத்துக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் குழப்பங்கள், ஏன் சின்ன சின்ன விஷயங்கள் குழப்பங்கள் வருது, அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா அது வீட்டிலேயே வழிபாடுன்னு நீங்கள் டெய்லியும் கோயிலுக்கு போகணுங்கிறதுல வீட்டிலேயே ஒரு விளக்கேற்றி ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள், அல்லது உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை ஒரு ஜபம் பண்ணுங்கள். மனசுக்குள்ளேயே நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கிற ஒரு வார்த்தை, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக. ஒரு பெண்கள் சமையல் பண்ணிகிட்டு இருக்கிற போது சொல்லுங்கள், இது மாதிரி அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு பாசிட்டிவ் தாட்டு பாசிட்டிவ் மைண்டும் கிடைக்கும். இதுதான் சுவாமிஜி. வாழ்க்கையில் வந்து பிரச்சனைக்கான முக்கிய காரணி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தோஷங்கள் வந்து கால் பெருவிரல் ரேகையில் பிரதிபலிக்குமா, அதற்கான தீர்வை கொடுக்குமா? ஜாதகங்கிறது கட்டத்தை வச்சு பலன் சொல்கிறாங்க. நான் சொல்கிறது இந்த கால் பெருவல் ரகை உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அங்கத்திலிருந்து எடுக்கக்கூடியதான் கால் பெருவர். உடம்பு அங்கங்கிறது ஒவ்வொரு பார்ட்டும் நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியம். கண், காது, மூக்கு, வாய், கை எல்லா இடத்துக்கும் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு வேலைகள்பாடுகள் இருக்குது. அதே மாதிரி இந்த கால் பெருவர்ங்கிறது உங்களுடைய உடம்புலேருந்து எடுக்கக்கூடிய அங்கத்திலிருந்து வரக்கூடியதான் இந்த ரேகை. இந்த ரேகையை பொறுத்தவரையிலும் தெளிவாக துல்லியமாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு ஒன்று. நம்ம ஜாதகங்கிறது கட்டத்தை பார்த்து சொல்கிறோம். பிறந்த நேரம் மாறினாலே ஜாதகம் மாறுறக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒருத்தர் ஒரு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில டைமிங் எல்லாமே இப்போ கொஞ்சம் நிறைய மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஜாதகங்கிறது முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நேரம் குறிக்கக்கூடியது சரியாக குறிச்சிடுறாங்க. ஒரு 20-30 இயர்ஸ் பேக்லாம் பார்த்திங்கன்னா டைமிங் எழுதாமல் நிறையா விட்டதெல்லாம் உண்டு. ஒரு உத்தாயமாக ஒரு விஷயங்களை வச்சு அப்போ ஜாதகம் போய் பார்க்குற போது சொல்கிற விஷய பலன்களே மாறுறக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ரேகைங்கிறது எனக்கு ஜாதகம் தேவையில்லை, டேட் ஆஃப் பர்த் தேவையில்லை, நட்சத்திரம் தேவையில்லை, உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துங்க. உங்களை பற்றின விஷயங்கள் என்ன ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு நான் சொல்கிறேன். இதுதான் நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கக்கூடியது. இந்த ரேகையில் துல்லியமாக என்னென்ன தோஷங்கள் இருக்குது, கிரக ரீதியாக இன்றைக்கி சூழ்நிலைகள் என்ன, நான் ஒவ்வொரு டைம் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிட்டு இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு 9 நவகிரக ஸ்ட்ராங்காக இருந்தாவே, 9 கிரகம் ஸ்ட்ராங்காக இருந்தாவே, 9 கிரகங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாவே நீங்கள் எதை பண்ணாலும் ஜெயிச்சிடலாம். 9 நவகிரகத்தில் பலம் பலவீனம் என்னென்னு பார்க்கணும். அதுதான் இந்த ரேகை பார்த்தோடனே நான் சொல்லிடுவேன். அதாவது ஒரு குரு வீக்காக இருந்தாவே அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள், அது ஒரு ஆணுக்கு பலம் இழந்திருப்பாங்க. ஒரு புதன் வீக்காக இருந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஏதாவது ஒரு விதத்தில் பலம் இழந்திருப்பாங்க. உடல் சம்மந்தப்பட்டது மனம் சம்மந்தப்பட்டது பாதிப்பு வரலாம் பெண்ணுக்கு புதன்னா. இது மாதிரி சுக்கரன் வீக்காக இருந்தால் வரக்கூடிய இடம் இன்கம் காசே நின்று போயிடுன்னு சொல்லுவேன். இது மாதிரி நான் பார்த்தோன்னே கிரகத்தை பலன் அனலைஸ் பண்ணி இவங்களுக்கு இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்காங்கிறது என்னால் தெளிவுபடுத்த முடியும். ஜாதகங்கிறது தோஷம். அடுத்து தோஷத்துக்கு வந்தீங்கன்னா வம்சத்தில் ஒரு சில பேர்த்துக்கு கர்மா இருக்கலாம்,
சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு சில வீட்லெலாம் பார்த்தீங்கன்னா துர்மரணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் எப்படி நடக்குது, நான் நிறைய பார்த்துட்டு இருக்கிற விதத்தில் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே யாருமே இயற்கையான மரணங்கள் வராது. உடல்நலம் பாதிக்கப்படுறதா இருக்கலாம், அல்லது சூசைடாக இருக்கலாம், அல்லது வந்து ஆக்சிடென்ட், இந்த மாதிரி விஷயங்கள். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு வம்சத்துக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அப்போ தோஷங்கள் இருக்காங்கிறத பார்த்து கர்மா ஏதாவது இருக்கா, இதை அனலைஸ் பண்ணி தீர்வெடுத்தோம்னா காவல் தெய்வம், காவல் காக்கக்கூடிய சக்தி படைத்த தெய்வம் சிவனுடைய மர அவதாரத்தில் இருக்கக்கூடியது சொர்ணாகர்ஷ்ண பைரர். இந்த சொர்ணாகர்ஷ்ண பைரருடைய குழந்தை இதை காலபைரர். உங்களை காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி காலபைரருக்கு உண்டு. அதனால தான் சொன்னாங்க, எல்லா இதுக்கும் பாதுகாக்கக்கூடிய சக்தி பைரவருக்கு, ஒரு காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி காலபைரருக்கு உண்டு. காலபைரர் கெட்டிய பிடிங்க, பைரவர் கெட்டிய பிடிங்க, உங்களுக்கு பெரிய மாற்றங்களும் சக்தியும் உருவாகும். தோஷங்கிறது பைரவர் நம்பினவங்களுக்கு தோஷம் பஸ்பமாயிடும். ஓம் ஸ்ரீ பைரவாய நமஹ. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. சுவாமிஜி, செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பெண்ணுடைய ஜாதகத்திலேயும் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. குறிப்பா திருமணம் அப்படின்னு போகும்போது பாத்தீங்கன்னாக்க நிறைய பேர் இதை நினைச்சு பயப்படுறாங்களே, இதை குறித்து சொல்லுங்க சுவாமிஜி. செவ்வாய் தோஷங்கிறது ரெண்டு விதம், ஜாதகத்துல ஒரு கல்யாணம் தடைபட்டிருக்கு, ரெண்டு விதம் இருக்கு, ரெண்டு விதமாக தடைபடலாம். ஒன்று நாகதோஷம் இருந்தாலும் தடைபடலாம். செவ்வாய் தோஷம் இருக்கிறது ஜாதக ரீதியாக செவ்வாய் தோஷம் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஒரு 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 பெண்ணுக்கு ஆணை விட பெண்ணுக்கு செவ்வாய் பலம் அதாவது குறைஞ்சிருக்கணும். 6 லட்சம் செவ்வாய் இருந்துச்சுன்னா ஒரு ஒரு ஆணுக்கு 8 லட்சம் செவ்வாய் இருக்கணும்னு சொல்லுவாங்க. எப்போவுமே செவ்வாய் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் ரெண்டு ஒரே பொருத்தமாக, செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு தான் செவ்வாயும் பொருத்தணும்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணுக்கு ஜாஸ்தியும் அந்த 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 வீட்டில் நம்ம திருமணம் பண்ணக்கூடிய ஆணுக்கும் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா டாமினேட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே ஒரு குருங்கிறது ஆதிக்கம்ங்கிறது, குருனா ஆண், அந்த ஆண் தான் பலமாக இருக்கணும், அதுக்காக பெண் பலமாக இருக்கணுங்கிற அர்த்தமாக ஐதீகமாக யாரும் புரிஞ்சுக்க வேண்டாம். அப்போ ஜாதக ரீதியாக அடிப்படையில் 9 பொருத்தத்துக்கும் இந்த செவ்வாய் தோஷத்துக்கும் செவ்வாய்க்கும் நிலை ஸ்ட்ராங்காக வேணும். 12 விதமான செவ்வாய்களில் இது வந்து ஆணுக்கும் வந்து 12னா பெண்ணுக்கு 10 இருக்கணும். இப்போ ஒரு 2 நிலை குறைஞ்சிருக்கணும், 2 கட்டங்கள் குறைஞ்சிருக்கணும். அப்படி குறைஞ்சிருக்கக்கூடியது போது பலம் அதிகமாகும். இப்போ ஏன் தடைப்படுது அப்படின்னா, அதாவது இப்போ எப்போவுமே மேட்ச் பண்ணுறது செவ்வாய் தோஷம் இருந்தால் மேட்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும். என்ன சிரமம் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்கணும், ஒரு பெண்ணுக்கு 12ல் 10ல் இருந்துச்சுன்னா 12ல் இருக்கக்கூடிய பையனை பார்க்கணும், அது ஃபஸ்ட்டு அமையணும். அதுவும் அமைஞ்சாலும் அடுத்தது அது பையனை பிடிக்கணும், அந்த வீட்டை பிடிக்கணும், அவன் ப்ரொஃபஸரை பிடிக்கணும், இவ்வளோ விஷயங்கள் பிடிக்கிறதுனால பிரேக் ஆகிட்டுருக்கும், தடைகள் ஆகிட்டுருக்கும். இப்போ தடை இல்லாமல் இதை பலப்படுத்திருக்கு. அதாவது பலவீனம் எப்போவுமே ஒரு மனிதனுக்கு இருந்துடக்கூடாது. நீங்கள் உடம்பு நல்லா சாப்பிட்டு ஸ்ட்ரென்த்தாக இருந்தீங்கன்னா உடம்பு பலமாக இருக்கும். அது மாதிரி ஜாதகங்கிறது பலம் தான். அதுக்கு தான் 9 நவகிரகத்தை குரு புதன் எல்லா கிரகத்தையும் பலமாக வச்சுருந்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த நேரத்தில் அது நடந்தே தீருங்கிறது என்னுடைய கணக்கு. அதனால தான் சொல்கிறேன், 9 நவகிரகம் ப்ளஸ் குலதெய்வம் இந்த 2 விஷயத்தை ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில வந்து சிரமமே பட மாட்டீங்க, கஷ்டமே பட மாட்டீங்க. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. ஒரே ஒரு சந்தேகம், உடல் வலு வேணும்னாக்க நான் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும் சுவாமிஜி, ஆனா கிரகங்களும் குலதெய்வமும் வலு பெறணும் அப்படின்னாக்க நாங்க என்ன பண்ணணும்? வழிபாடு தாங்க, வழிபாடு பூஜைகள் தான். அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க, தடிக்கு விட்டு ஆன்மீகத்திலேயே விழுந்துட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க, தெய்வம் விஷயமா பேசிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது எந்த காலகட்டத்தில் எது எது பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயதில் அடியெடுத்து அதாவது ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது 3 விதமாக பிரிக்கக்கூடியதாக ஒரு ஜாதகத்தினுடைய நிலை, 20, 40, 60. 20 வயதில் அறியா வயது, ஒன்றுமே தெரியாது. அந்த 20 வயது நம்ம கணக்கில் நினச்சிக்க வேண்டாம் அந்த காலத்தில். ஆனால் இந்த காலத்தில் 20 வயதில் அன்றைக்கி மாதம் இன்றைக்கி எவ்வளோ சம்பாதிக்கலாம், அடுத்த கட்டம் என்னங்கிறது, இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிற பையன் இன்றைக்கி மாதம் நிறைய சம்பாதிக்கிற அளவுக்கு அவனுக்கு இன்றைக்கி கையில் பொட்டென்ஷியல் வந்துருச்சு. அதே போல் 40 வயதுங்கிறது வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்கக்கூடிய வயது, அடுத்த ஸ்டெப்புக்கு அவன் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக பண்ணக்கூடிய வயது. 40 to 60ங்கிறது வாழ்க்கையில் எந்திரிச்சு நிற்க வேண்டிய வயது. இந்த 3 விதம் பிரிக்கிற போது தான் கணக்கு. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு எந்த இடத்துல நம்ம எப்படி நிற்கிறோம், எந்தெந்த காலகட்டத்தில் எது நடக்கணும் அப்படிங்கிறது 9 நவகிரகம் தான். அந்த நவகிரகத்தை ஸ்ட்ராங் பண்ணுங்க. 20, 40, 60ல இல்லை, 20லேருந்தே நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சுவாமிஜி, பொதுவாக சொல்வாங்க மக்களுக்கு நாம செய்யக்கூடிய அந்த பணிகள், அந்த திருப்பணிகளே வந்து இறைவனை அடைவதற்கான மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மகத்தான பணிகள் தான் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க சுவாமிஜி. உங்களுடைய பைரவா ஃபவுண்டேஷன், பைரவா ஹெல்த் கேர், இதனை குறித்து சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம், பைரவா ஃபவுண்டேஷனை பற்றி பேசினா நேரம் பத்தாது, ஒரு சிறு வரிகளில் முடிக்கிறேன். அதாவது பைரவ் ஃபவுண்டேஷன் 2004 ஆரம்பித்தது, மக்கள் பணிக்காகவே ஆரம்பித்த பைரவ் ஃபவுண்டேஷன் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இயங்கிட்டு இருக்கு. இந்த பைரவ் ஃபவுண்டேஷனுக்கு கீழே வரக்கூடியது தான் வந்து பைரவா ஹெல்த் கேர், பைரவா எஜுகேஷன் ட்ரஸ்ட். இந்த எஜுகேஷனில் பார்த்திங்கன்னா நிறையா முடிஞ்சளவுக்கு குழந்தைகளுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் படிக்கிறதுக்காக.
எங்கிட்டையும் நானும் சில குழந்தைகளை எடுத்து படிக்க வச்சிட்ருக்கேன். அதுவும் ரொம்ப வருடங்களாக நடந்துகிட்ருக்கு. அது இல்லாமல் ரூரல் டெவலப்மெண்ட்டில் என்னால் முடிஞ்சது, என் வில்லேஜில் என்னால் முடிஞ்சது உதவிகள் பண்ணிகிட்ருக்கேன். பைரவ ஹெல்த்து கேருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து கிட்டத்தட்ட 3-4 டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப கைராசியான டாக்டர்ஸு. இந்த மண்ணில் ஒரு மனிதனுடைய உடலில் ரொம்ப கொடிய நோயாக இருக்கக்கூடியது கேன்சர், கிட்னி. இந்த ரெண்டு விஷயத்துக்கு ஆயுர்வேதாவில் டாக்டர்ஸு மெடிசன் கொடுக்குறாங்க. டாக்டர் வந்து பார்க்குறாங்க, மெடிசன் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் எங்கிட்ட பிளஸ்ஸிங் ஹீலிங் வாங்குறாங்க. ஹீலிங்கிறது உடம்பு மனசை ஒருநிலைப்படுத்தி அவங்களுக்கு சக்தியாக பைரவருடைய அருளால் அந்த ஹீல் பண்ணுறோம். அவங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வேதனைகள்லாம், பாரங்கள்லாம் குறைஞ்சிருது. இந்த வியாதியிலிருந்து கொஞ்சமாக விடுபட்டு வராங்க. இந்த பைரவ ஹெல்த்துக்கார் கேன்சர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லாமே இறைவனுடைய சித்தம்னு சொல்லலாம். அதே மாதிரி பைரவ பீடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமான விஷயம். நீங்கள் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கேன், 33 feet சொல்லி. பைரவ பீடங்கிறது ஒரு பிரம்மாண்டமாக ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. என்ன அப்படின்னா, கோவில். இந்த கோவில் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயமாக ஆரம்பித்தேன். இது என்னென்னா, இன்றைக்கி வந்து ஒரு முக்கா ஆரம்பித்து இது இன்றைக்கி பெரிய தாமரையாக விரிஞ்சு மலர்ந்து வந்து ஒரு ஆற்றுக்கு வந்து ஒரு குளத்துக்கு வந்து தாமரம் காட்சின்னு சொல்லுவாங்க, அழகுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்றைக்கி ரொம்ப அழகாக வந்து கிட்டத்தட்ட 33 feet பிரம்மாண்டமாக நம்ம எல்லாம் கோயிலுக்குள்ளே போனோம்னா ராஜகோபுரம் இருக்குது, ராஜகோபுரம்னு சொல்லுவோம். 1 நிலை, 2 நிலை, 5 நிலைன்னு சொல்லுவோம். இது மாதிரி 33 feet பிறந்த மேனியில் பைரவர், காலபைரவர் ஸ்டாச்சுவாக 33 ரொம்ப அற்புதமான காட்சியில் வேலைப்பாடுகள் முடிஞ்சிருச்சது. அதே மாதிரி 125 நீள மண்டபம். மண்டபங்கிறது வந்து அது ஒரு ரொம்ப அற்புதமாக அமைஞ்சு வேலைப்பாடுகளோடு நடந்துகிட்ருக்கு. பைரவர் அப்படிங்கிறது சிவனுடைய மர அவதாரம். அந்த பைரவருங்கிற சக்தி, நீங்கள் முழுசாக நீங்கள் பைரவர் நம்பினீங்கன்னா அவ்வளோ சக்தி கிடைக்கும். அதுக்காகத்தான் இந்த கோயில் கட்டிகிட்ருக்கேன். ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு சில வருடங்களாக வேலை நடந்துகிட்ருக்கு. இது எல்லாருமே இப்போ தான் கேட்க ஆரம்பிச்சு, நான் இப்போ தான் கேட்க நான் ஆரம்பிச்சிருக்கேன். இது வரைக்கும் கொடுத்தா வாங்கிக்கிட்டு இருந்தேன். உங்களால் முடிஞ்ச ஒரு செங்கலுக்காகுது ஒரு சின்ன ஒரு அர்ப்பணிப்பு பண்ணுங்கள். காலத்துக்கு வம்சத்துக்கும் அது பேர் சொல்லும். உங்கள் காலத்துக்கு வம்சத்துக்கு அது உங்களுடைய வர்க்கத்துக்கும் வம்சத்துக்கும் ஒரு பலமாக இருக்கும். பைரவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பைரவருடைய ஆசீர்வாதம். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டீங்க சுவாமிஜி. ஆனால் அது எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை திருப்பு முனையாக இருந்திருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். உங்கள் கூட இணைந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது அந்த இறைவன் எங்களுக்கு கொடுத்த வரமாக தான் சுவாமிஜி நான் நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், ரொம்ப சிம்பிள், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்வாங்க இல்லைங்களா, அதோட எஃபெக்ட் ஆனால் ரொம்ப பலமானது, உங்களுடைய மண் விளக்கு பூஜை, அதனை குறித்து சொல்லுங்கள். ரொம்ப ஒரு சின்ன விஷயந்தான் அப்படின்னு நான் நினச்சது, சின்ன விஷயந்தான் எல்லாரும் அது சின்ன ஒரு இது ஒரு ஒரு வேலை தான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி நான் பைரவருக்காக ஒரு செவ்வாய்க்கிழமை தேர்ந்தெடுத்து, பைர உகந்த கிழமை செவ்வாய், அந்த செவ்வாய்க்கிழமை தேர்ந்தெடுத்து வீட்டில் ஏன் பூஜ்ரோமில் அறையில் பைரவருடைய ஜபத்தை ஆரம்பித்தேன். சிம்பிளான ஒரே ஒரு பாயிண்ட், ஒரு மண் விளக்கு பொருத்திடுறேங்க வீட்டில் சாயந்தரம் 5:30 5:30. ஏன் 5:30 அப்படின்னா பொழுது சாயிற நேரம் 6 மணின்னு சொல்லுவாங்க. 6 மணிக்கு மின்னும் 6 மணிக்கு பிறகும்னு சொல்லிட்டு, இது ஒரு விஷயம், பைரவருடைய உத்தரவு தான், கணக்கு தான். 5:30 வீட்டில் எல்லாருமே பார்த்துட்ருக்கவங்க எல்லாருமே ஒரு விளக்க பொருத்துங்க. ஒரு விளக்க பொருத்திட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக 1008 ஜபம் பண்ணுங்கள். ஒரு விளக்க பொருத்திட்டு 1008 ஜபம் பண்ணுங்கள். கண்ணை மூடிட்டு பண்ணுங்கள், கண்ணை திறந்துட்டு பண்ணுங்கள், அந்த விளக்கை பார்த்துட்டு பண்ணுங்கள். பைரவருடைய படத்தை வச்சு பண்ணி பாருங்கள், தொடர்ந்து பண்ணுங்கள். ஒரு மந்திரத்தை உச்சாரணம் பண்ண பண்ண உங்களுக்கே தெரியும் அந்த உணர்வு சக்தி எப்படி நமக்குள்ளே வருது. நம்ம நேற்று வரைக்கும் எப்படி இருந்தது, இது பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறது உணர்ந்துட்டு நீங்கள் எங்கிட்ட பேசுங்க. எல்லாத்துக்கும் அதான் சொல்கிறது, ஒரு மண் விளக்கு சாயந்தரம் 5:30 5:30 பற்றிட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக இந்த நாமத்தை 1008 சொல்லுங்கள், சொல்லி பாருங்கள், அதனுடைய மாற்றம் உங்களுக்கு உணர்வீங்க. நீங்க ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாஹர்ஷன பைரவாய நமகன்னு சொல்லி பண்ணுங்கன்னு சொல்லும் போதே எங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் நாங்க ஃபீல் பண்றோம் சுவாமிஜி. இன்று இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ், டிப் ஃபார் தி டே என்ன? தலைமுறைகள் இன்னைக்கு ரொம்ப வேகமாயிடுச்சு. அதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 வயதுக்குள்ள இன்னைக்கு வந்து, அந்த காலத்துல நம்ம வயதுலேயே 20 வயது நம்ம அடி எடுத்து வைக்கக்கூடிய வயதை நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு 20 வயதுல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவன் வந்து அவனுக்கு இன்னைக்கு ஒரு இன்கம் சோர்ஸ் கிரியேட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருச்சு. ரொம்ப நல்ல விஷயம், அட்வான்ஸாக போயிட்டுருக்குங்கிறது ரொம்ப ஹாப்பி. ஆனால் நிதானம் ஃபஸ்ட்டு தேவை. வேகங்கிறது அதை அதுதான் எதுவாக இருந்தாலும் பெரியவங்களை கலந்துக்கிட்டு செய்யுன்னு சொல்லுவாங்க. என்ன தான் ஒரு 40 வயது இருந்தால் கூட அப்போது அவங்க அப்பாவுக்கு 60 வயது இருந்தால் கூட அப்பாவை கண்டு பயப்படணுங்கிறது, பயப்படல மரியாதை வேணுங்கிறது அது ஐதீகம். இளைய தலைமுறைகள் வேகமாக இருங்க,
அதே மாதிரி சிந்திச்சு செயல்படுங்க. சிந்தனைகள் எப்பவும் வீண் போகாது, நிதானம் எப்பவும் குறையாகாது. பைரவருடைய அருளால் நல்லாயிருக்குன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வரம் போன்ற விளக்கங்கள் கொடுத்தீங்க சுவாமிஜி. ஆரோக்கியம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இன்றைய சூழ்நிலையில இருக்கு. இதற்கான தீர்வை நீங்க என்ன கொடுப்பீங்க? ஆரோக்கியத்துக்கு எப்பவுமே நான் ஒரு விஷயம் சொல்றது, குல தெய்வம் ஒன்று. மனசை எப்பவுமே சரிவர வச்சிருந்தாவே, ரொம்ப ஓவரா டென்ஷன் ஆனீங்கனாவே ஆரோக்கியத்தை கெட்டுரும். அப்போ இந்த ஆரோக்கியத்துக்கு பிரார்த்தனைகளும் மனசை தெளிவாக வச்சுக்கோங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப மன ரீதியாக எமோஷனல் ஆகிக்காதீங்க. எப்பவுமே ஒரு மனிதன் எமோஷனல் இருக்கிறவனுக்கு ஏதாவது ஒரு வியாதியில் இருந்துக்கிட்டே இருப்பான். எமோஷனை குறைங்க, டென்ஷனை குறைங்க, வேகத்தை குறைங்க, கண்டிப்பாக உடம்புலேருந்து பாதி வியாதிகள் நமக்கு முற்றுப்புள்ளி ஆகிடும். இது எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடியது. ப்ராக்டிக்கலாக நீங்கள் எல்லாமே உணர்ந்து பாருங்கள், செயல்படுத்துங்க, பைரவர் நம்புங்க. தெளிவான விளக்கம் சமைச்சு. நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமஹ. பைரவா, பைரவருடைய அருள் ஆசீர்வாதம். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.